மண்டே மார்னிங். அனைவருக்கும் ஆயுத பூஜை வாழ்த்துக்கள். இன்றைக்கி வந்து காலையில் வந்து அன்பாக்சிங், ஒரு கேஸ் ஸ்டவ் அன்பாக்சிங் போட்டிருந்தோம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இது வந்து வண்டி, வந்து வண்டிக்கு எல்லாமே வாழை வாழை பூ எல்லாமே கட்டிக்கிட்டு இருக்காங்க. பூஜைக்கு எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. டைமிங் பார்த்திங்கன்னா 11:30. ஸோ இந்த 11:30 வந்து சமைக்கும் போட்டுருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் சொன்னாங்க. ஸோ அதுக்காக நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணி நல்லா ரெடி பண்ணிட்டோம். என்ன தான் நம்ம வந்து வருஷம் ஃபுல்லும் க்ளீன் பண்ணாலுமே அந்த ஆயுத பூஜை வந்துட்டாக்க அந்த டைமில் க்ளீன் பண்ணுற வேலை கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கும். ஸோ அப்படித்தான் வந்து நாங்கள் லாஸ்ட் 2 டேஸாக வந்து நிறைய விஷயம் க்ளீன் பண்ணோம், நிறைய பண்ணணும் செஞ்சோம். ஆனாலும் ஒரு 100% க்ளீன் பண்ணாமா அப்படின்னாக்க கிடையாது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ நீங்கள் எல்லாம் எப்படி க்ளீன் பண்ணுறீங்க பண்ணீங்க அப்படின்றது எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஆயுத பூஜை வந்து ஒரு 11:30 போல் ஷார்ப்பாக ஒரு 11:30 சாமி கும்பிட்டாச்சு, கும்பிட ஆரம்பித்தாச்சு. ஸோ ஒவ்வொரு வண்டிக்கும் வந்து பூஜை போட்டு ஃபஸ்ட்டு வீட்டிலலாம் சாமி கும்பிட்டு அப்புறம் வெளியில் போய் பூஜை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வீட்டில் சாமி கும்பிட்டோம். ஸோ கேசவுக்கும் ஆதவுக்கும் வந்து டெக்கரேஷன்லாம் பயங்கரமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியிலலாம் வாழை மரம்லாம் கட்டியிருந்தோம். வீட்லேயும் வாழை மரம்லாம் கட்டியிருந்தோம், குட்டி வாழை மரம்லாம் கட்டியிருந்தோம். ப்ளஸ் வந்து அவங்களுக்கு வந்து அந்த பேப்பரில் வந்து முக்கோண சைஸில் அந்த மாதிரி இதெல்லாம் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்தாண்ட சைட்லாம் கட்டியிருக்கோம் கொஞ்சம். ஸோ அது வந்து உங்களுக்கு விசிபிள் ஆகும் பாருங்கள். ஒவ்வொரு இடத்துலையுமே நம்ம ஆயுத பூஜை கொண்டாடும் போது ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். வந்து பூசணிக்காய் வந்து ரோட்டில் உடைக்கிறது அப்படின்லாம் வந்து பண்ணுவாங்க. அது வந்து எல்லா இடத்துலையும் காமனாக பண்ணுற ஒரு விஷயம். ஆனால் அதை வந்து டக்குன்னு வந்து நம்மளே ரிமூவ் பண்ணிடுறது அப்படிங்கிறது ரொம்ப நல்ல விஷயம். நம்ம பூஜை பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து மற்றவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமலும் நம்ம பண்ணணும். ஸோ அப்படித்தான் வந்து நாங்களும் பண்ணியிருக்கோம். சாமி கும்பிட்டு முடித்ததுக்கப்புறம் வெளியிலலாம் வந்து பூஜை போட்டோம். ஸோ நாங்கள் வந்து நியூ ட்ரெஸ்லாம் வேர் பண்ணியிருந்தோம். சாமி கும்பிட்டு முடித்தோடனே பாருங்கள் டெக்கரேஷன்லாம் கேசோ அதோட டெக்கரேஷன் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். சரி, இது வந்து இந்தாண்ட சைடு உள்ள ரூமு வந்து பூஜை போடுறோம். ஸோ ஓரளவு எல்லாத்தையும் கவர் பண்ணி நாங்கள் பூஜை போட்டாச்சு. போட்டு முடித்ததுக்கப்புறம் வண்டிக்கு வந்து போயிட்டோம். ஸோ வண்டிக்கும் வந்து ஒவ்வொரு வண்டிக்கும் பூஜை போட்டோம். எல்லாத்துக்கும் ரெடி பண்ணி வாழைக்கட்டை கட்டி, ஸோ இதெல்லாமே ரெடி பண்ணுறதுக்கு ஒரு குறைஞ்சது எல்லா வேலையும் முடிச்சுமே ஒரு 1 ஹவருக்கு மேலே ஆயிடுச்சு. இதெல்லாம் சும்மா சிம்பிளான விஷயம், வாழைக்கட்டை கட்டுறது, வாழை மரம், வாழை பூ கட்டுறது, வண்டிக்கெல்லாம் பூ கட்டுறது, ஸோ இதெல்லாமே வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 ஹவருக்கு மேலே ஆயிடுச்சு. இதெல்லாம் பண்ணி முடித்ததுக்கப்புறம் வண்டிக்கு போனோம். வண்டிக்கு போயிட்டு எல்லாத்துக்கும் பூஜை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பூஜை போட்டு முடித்தோம் ஓரளவு. ஸோ கேசவுக்கும் ஆதவுக்கும் இது கொஞ்சம் டைம் பாஸ் ஆச்சு. டைம் பாஸ் ஆனதுக்கப்புறம் எப்படா அவங்க அம்மாச்சி வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால் வண்டிக்கு கீழே வந்து ஃபாஸ்ட்டாக போட்டுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ அம்மா வீட்டில் வந்து ஈவினிங் தான் பூஜை போடுறதா இருந்தது. ஆனால் வந்து அம்மா வந்து நாங்கள் போகிறதுக்குள்ளே எல்லாமே ரெடி பண்ணி வச்சதுனால அங்கேயுமே வந்து மதியம் ஒரு மதியத்துக்கு முன்னாடியே நாங்கள் வந்து பூஜை போட்டோம். ஸோ எல்லா வண்டிக்கும் பூஜை போட்டதுக்கு அப்புறமா ஈவினிங் வந்து இது எக்ஸிபிஷன் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் யோசிச்சுருந்தோம். ஆனால் எக்ஸிபிஷன் வந்து போகலை. அதுக்கு பதிலாக என்ன ஆகிடுச்சு அப்படின்னா வீட்டுக்கு வந்து என்னோடய நாத்தனார் வந்திருந்தாங்க, சின்ன நாத்தனார் வந்திருந்தாங்க. ஸோ அவங்க ஃபேமிலி எல்லாருமே வந்திருந்தாங்க. 4 டேஸ் வந்து பூஜா ஹாலிடேஸ் அப்படின்றதுனால அவங்க வந்து வந்திருந்தாங்க. ஸோ வந்துட்டு வந்து ஆஃப்டர்நூன் வந்துட்டு ஈவினிங் வந்து நைட்டு வந்து சென்னை கிளம்பிட்டாங்க. ஸோ அதனால் நாங்கள் எக்ஸிபிஷன் போகல. அம்மா வீட்டுக்கு போயிருந்தோம். அம்மா வீட்டுக்கு மதியத்துக்கு போயிட்டு ரிட்டர்ன் ஈவினிங் தான் வந்தோம். சரி, வீட்டில் வந்து பின்னாடி சைடு பார்த்திங்கன்னா ஒரு ரோஸ் வந்து சூப்பராக பூத்துருக்கு. ஸோ ரொம்ப பார்க்க தனியாக பூத்ததுனால பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது.
நம்மள்கிட்ட வந்து நம்ம ஒரு விஷயம் என்ன அப்படின்னாக்க, நம்ம எப்போதுமே ஒரு விஷயத்தை வந்து பர்ஃபெக்டாக பண்ணணும், சரியாக பண்ணணும் அப்படின்னு நினச்சா அது கண்டிப்பாக ஓரளவு பண்ணணும்னு அந்த கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா பண்ணி முடிச்சிடுவோம். இன்கேஸ் ஏதாவது சொதப்பணும் அப்படின்னா அன்றைக்கி நாள் ஃபுல்லும் நம்மளுக்கு வந்து அந்த மைண்டை வந்து அப்செட்டாகவே இருக்கும். ஸோ அப்படித்தான் வந்து எனக்கு வந்து நான் வந்து போயிட்டு இங்கே வந்து சாமி கும்பிட்டோம் அம்மா வீட்டில். சாமி கும்பிட்டு முடித்தோடனே அம்மா வீட்டுக்கு போயிட்டோம். அம்மா வீட்டில் போய் பார்த்துட்டு அம்மா வீட்லேயும் கொஞ்சம் சாமி கும்பிட்டோம். சாமி கும்பிட்டு முடித்தோடனே எல்லாத்துக்கும் வந்து சுண்டல் பொரிக்கல் எல்லா வீட்டுக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணோம். ஸோ டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது ஒரு வீக் லேட்டாக ஆகிடுச்சு அப்படின்னா பாம்பு வந்து வந்துருச்சு. அது என் பக்கத்தில் என் காலை ஒட்டி போச்சு. ஸோ அது ரொம்ப அவ்வளோ பெருசு. ஸோ லைஃப்பில் வந்து அவ்வளோ நியரஸ்ட்டாக என்னோட பக்கத்தில் நான் அந்த மாதிரி லைஃப்பில் பார்த்ததே இல்லை. ஸோ ரொம்ப மிரண்டு போயிட்டு, ஸோ பாம்பும் பார்த்தா படையே நடுங்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அவ்வளோ பெருசு. ஸோ என்னால் அதை சொல்ல முடியல, எக்ஸ்பெக்டேஷனே நான் அது பண்ணவே இல்லை அந்த மாதிரிலாம் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கதவை திறந்த உடனே அது சட்டன்னு உள்ளே வெளியில் என்ன பார்த்து வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ பார்த்தோன்னே அவ்வளோ பெருசாக இருந்தது, எனக்கு மயக்கம் வந்துருச்சு. ரொம்ப அது வந்து ரொம்ப அன்எக்ஸ்பெக்டடாக இருந்துச்சு எனக்கு ரொம்ப. அதுலேருந்து ரிலீவ் ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1 hour மேலே ஆகிடுச்சு. ஸோ நம்ம எல்லாமே ஒரு சில விஷயம் எதிர்பார்ப்போம், ஒரு சில விஷயம் எதிர்பார்த்துருக்கவே மாட்டோம். ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய விஷயம் நடக்கும் போல் எனக்கு வந்து அப்படி நடந்து முடிஞ்சிச்சு நேற்று. என்ன நம்ம வந்து யோசிக்கிறோமோ அதை தாண்டி வந்து நிறைய விஷயங்கள் வந்து அன்எக்ஸ்பெக்டடாகவே நடக்கும். ஸோ அது எல்லாமே கடந்து நம்ம வந்துடணும். ஸோ ஓரளவு வந்து பூஜை எல்லாத்துக்கும் வண்டிக்கெல்லாம் போட்டாச்சு. நீங்கள் வந்து உங்களோட வீட்டில் வந்து பூஜை வந்து எப்படி போடுவீங்க, போட்டீங்க அப்படிங்கிறத எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளஸ் வந்து நீங்கள் எங்கேயாவது அந்த மாதிரி ஒரு சில விஷயத்தை பார்த்துட்டு பயந்து, ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது இருந்தால் கண்டிப்பாக என்னோட ஷேர் பண்ணுங்கள். ஸோ அது வந்து எனக்கு இன்னுமே கிட்டத்தட்ட அதை என்னால் யோசிக்கவே முடியல, அப்படிலாம் வந்து பார்க்க முடியல என்னால். ஸோ அது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. நேற்று ஒரு நல்ல ஒரு விசேஷ டைமில் இந்த மாதிரி நம்மளுக்கு மனசுக்கு இவ்வளோ கஷ்டமாக இருந்தது. ஓகே லீவ் இட் அப்படின்னு சொல்லிட்டு வெளில வந்தாச்சு, வந்துட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ வண்டிக்கெல்லாம் பூஜை போட்டு ரெடி ஆகிட்டுருக்கு. ஸோ என்னோடய வந்து வெயிட் லாஸ் வந்து நான் ரொம்ப ஜாஸ்தியாகிட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 15 kilograms வந்து நான் வெயிட் போட்டேன் ஜாஸ்தியாக. இப்போது லாஸ்ட் ஒரு 6 months வந்து வெயிட் ஜாஸ்தியாகிடுச்சு. இந்த வெயிட்டை வந்து நான் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு வந்து ஒரு ஜூஸ் மெத்தட் எடுத்துகிட்ருக்கேன். நான் அதை ஜூஸ்ன்னு கூட சொல்ல முடியாது, நான் வந்து அது அப்படியே தான் நான் சாப்பிட்றேன். வெள்ளை பூசணி வந்து டெய்லியும் வந்து ஒரு 3 pieces வந்து நான் எடுத்துகிட்ருக்கேன். ஸோ அந்த வெள்ளை பூசணியில் வந்து நிறைய நம்மளோட உடலுக்கு தேவையான அனைத்து பிரச்சனைகளும் தீர்றதுக்கான ஒரே ஒரு வழி அப்படின்னு பார்த்திங்கன்னா வெள்ளை பூசணிக்காய். இந்த வெள்ளை பூசணிக்காயில் வந்து அஜீர்ணம் உள்ளவங்க, ப்ளஸ் வந்து ஸ்டொமக் வந்து அப்செட்டாக இருக்குது அப்படின்றவங்க, ஸோ இதெல்லாம் வந்து டெய்லி ஒரு 2 pieces, 3 pieces நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய குடல், நம்மளுடைய சாப்பிட்ற உணவு குழல் வந்து க்ளீன் ஆகும். ஸோ அந்த உணவு குழலில் வந்து நம்மளுடைய உணவு குழல் க்ளீன் ஆகிடுச்சு அப்படின்னாலே நம்ம உடலில் இருக்க கிட்டத்தட்ட ஒரு 70% நோய் வந்து டிக்ரீஸ் ஆகிடும், நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே வெளியில் போயிடும். ஸோ அதனால் அந்த ஒரு ரீசன்னாலும், ப்ளஸ் வந்து அதை டெய்லியும் சாப்பிட்றதுனால வெயிட் வந்து ரொம்ப லாஸ் ஆகும். ஸோ அதனால் நான் வந்து அதை வந்து வெள்ளை பூசணியை வந்து லாஸ்ட்டு ஒரு 2 or 3 days கண்டினியூ பண்ணிகிட்ருக்கேன். என்னோடய வெயிட் வந்து கிட்டத்தட்ட ஒரு 16 kilograms, 17 kilograms குறையணும் அப்படிங்கிறதுக்காக நான் இதை ஃபாலோ பண்ணுறேன். ப்ளஸ் வந்து ஈஸியான ஒரு டிப்ஸு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டெய்லி ஒரு 10,000 steps வந்து வாக்கபிள். நம்மளுக்கு முடிஞ்ச நம்மளுடைய கிச்சன், நம்மளுடைய ஸ்டெப்ஸு, நம்மளுடைய சரௌண்டிங் அப்படின்னா பார்த்தீங்க அப்படின்னா அங்கே வாக்கிங் பண்ணாலே ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10,000 steps ரெடியூஸ் ஆன போயிட்டு வந்தாலே, ஸோ அதுக்கான பலன் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ அப்படியும் ஃபாலோ பண்ணுங்கள். ஈஸியான டிப்ஸு வெயிட் லாஸுக்கு வேறு ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.
ஸோ உங்களோட கமெண்ட் வந்து என்னால் ஃபாலோ பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னா நான் கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணுறேன். ப்ளஸ் வந்து அதுக்கான ரிசல்ட்டும் நான் வந்து கண்டிப்பாக காமிப்பேன். இப்போதைக்கு நான் வந்து என்னோடய வெயிட் லாஸ்க்காக வெள்ளை பூசணி வந்து டெய்லியும் ஒரு 3 பீஸ் வந்து எடுத்துகிட்ருக்கேன். அந்த வெள்ளை பூசணி வந்து சாப்பிடும்போது நம்மளுக்கு தர்பூசணி டேஸ்ட் இல்லாத சப்புன்னு இருக்கிற அந்த தர்பூசணி சாப்பிட்டா அந்த டேஸ்ட் எப்படி இருக்கும்? ஸோ அப்படி தான் நினச்சி நான் வெள்ளை பூசணியை வந்து சாப்பிட்டுட்ருக்கேன் 2 டேஸாக. ஸோ அது எனக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாகவும் இருக்குது. ரெண்டாவது வந்து எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். ஸோ எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கான டைமிங் வந்து கொஞ்சம் அவைலபிளாக இல்லாமல் இருக்குது. அதை கொஞ்சம் பிக்கப் பண்ணி எக்ஸசைஸ் பண்ணணும். கூடிய சீக்கிரம் என்னுடைய வெயிட் லாஸ்க்கான அந்த ஒரு ஜேர்னியை வந்து நான் உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணுறேன். ப்ளஸ் வந்து நீங்கள் யாராவது இவ்வளோ நாள் குறிப்பிட்ட டைமில் வந்து நம்ம இவ்வளோ வெயிட் வந்து லாஸ் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் கான்ஃபிடெண்ட்டாக யாராவது சொன்னீங்க அப்படின்னாக்கா, ஸோ அதோடைய டிப்ஸும் நான் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுறேன். ஃபுட்டில் ஏதாவது கரெக்ஷன் பண்ணனா அதுக்கு நமக்கு வந்து எஃபெக்ட் இருக்கும் அப்படின்னு சொன்னால் அதையும் சொல்லுங்கள், நான் அதையும் ஃபாலோ பண்ணுறேன். எனக்கு தெரிஞ்ச மாதிரி அப்படின்னு சொல்லி சொன்னாக்க, நம்ம வந்து சாப்பாடு ஒயிட் ரைஸ் ஒயிட்டு ப்ளஸ் ஒயிட் உள்ள எல்லா பொருளையுமே அவாய்ட் பண்ணாக்க எனக்கான வெயிட் வந்து நான் ரெடியூஸ் ஆகுன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ அந்த மாதிரியும் ஃபாலோ பண்ணுறதுக்காக நான் ஆரம்பிச்சிட்டேன். வேறு ஏதாவது ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் சொல்லுங்கள். ஸோ இங்கே அம்மா வீட்டுக்கு வந்துடணும். அம்மா வீட்டுக்கு வந்து சாமி பூஜை போட்டாச்சு. ஸோ இந்த பூஜை போட்டு சுண்டல் கொடுக்கும் போது தான் இந்த வந்து ஒரு விஷயம்லாம் பார்த்து மிரண்டு போய் ஒரு 1 hour வந்து எனக்கே என்ன ஆச்சுன்ற மாதிரி போயிடுச்சு. ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் கண்டிப்பாக என்னோட ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி நாள் வந்து இப்படி தான் போச்சு அப்படின்னு சொல்கிறதுக்குள்ளே ஈவினிங் வந்து எக்ஸிபிஷன் போகணுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, என்னோடய வீட்டுக்கு வந்து நாத்தனார் வந்திருந்தாங்க. ஸோ அவங்க வந்து அன்னைக்கு மதியம் வந்துட்டு ஈவினிங் நைட்டு வந்து சென்னை கிளம்பிட்டாங்க. இவங்க என்னோடய நாத்தனார் 2வது பொண்ணு. ஆதவுக்கும் கேசவுக்கும் அவங்க வந்துட்டாலே ரொம்ப ஜாலி தான். ஸோ இவங்க என்னோடய நாத்தனார் செல்லாம் முடிச்சுட்டு ஃப்ரீயாக உட்காந்துருக்காங்க. இவங்க என்னோடய நாத்தனார் பொண்ணு பெரிய பொண்ணு இவங்க. ஸோ நைட் டைம்ன்றதுனால கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிறதுனால லைட் கிளாரிட்டி இல்லை. இன்றைக்கி டே ஃபுல்லும் இப்படி தான் போச்சு. உங்களுக்கு எப்படி போச்சுன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.